ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தி ரெசிபி பண்ண போகிறோம். இது என்னன்னு பார்க்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் போட்டு நம்ம வந்து குழிப்பணியாரம் பண்ண போகிறோம். இது ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்ப்ரவுட்ஸை வந்து ஸ்டஃப் பண்ணி குழிப்பணியாரம் ஸ்டஃப்டு குழிப்பணியாரம் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துக்கலாம். இட்லி மாவு 1 கப், ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஸ்ப்ரவுட்ஸில் வந்து எல்லாமே கலந்துருக்கு. பச்சை பயிர், மூக்கடலை, கொள்ளு எல்லாமே வந்து கலந்துருக்கு. காராமணி எல்லாம் இது வந்து நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கும். நல்ல நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இதில். கொத்தமல்லி, புதினா வந்து இது ரெண்டும் 1 கப் எடுத்துருக்கேன். 1/2 வெங்காயம் எடுத்துருக்கேன். 1 பெரிய பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி 1/4 பாதியமாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் போட்டேன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு. இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு எல்லா கடைசியில் வந்து வெங்காயத்தை போட்டு எடுத்துடலாம். இப்போ இது 1/4 பாதியமாக அரைச்சிட்டோம். இதில் வந்து நம்ம வெங்காயம் போட்டுடலாம். உப்பு, கரம் மசாலாவும் போட்டுடலாம். இப்போ இதையும் வந்து 1 சுற்று நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது நம்ம அரைச்சிட்டோம். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சு 1 கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இது ஆவியில் வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த உருண்டெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது ஃபுல்லாக வந்து நம்ம ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கலாம். இதுதான் குழிப்பணியாரம் தட்டு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மாவு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது ஃபுல்லாக ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்துலேயும் மாவு ஊற்றிட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங்கை வந்து நடுவில் வச்சிடலாம். இப்போ அதே போல் எல்லா ஸ்டஃபிங்கும் வந்து நம்ம வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இது கவர் ஆகிற மட்டும் நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இதே போல் எல்லாத்துலேயும் வந்து நம்ம மாவு ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி வந்து 1 சைடு வேக வைக்கலாம். இதே போல் எல்லா சைடும் நம்ம திருப்பி போட்டுடலாம்.
இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுட்டோம். இப்போ அந்த சைடும் வந்து நல்லா வேகட்டும். இப்போ எல்லா ஸ்டஃப்ட் குழி பணியாரமும் வந்து வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம் ஃபுல்லாக. இப்போ ஸ்டஃப்டு குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி பாருங்கள். உள்ளே நல்லா வந்து அழகாக வந்திருக்கு. இதே நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கிற ஸ்ப்ரவுட்ஸில் வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர், எல்லா விட்டமின்ஸ் இருக்குது. ஏபிசி எல்லாமே இருக்குது. இதில் வந்து இது வந்து நம்ம சாப்பிட்றதுனால வந்து பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். இது வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இதுக்கு நல்லா வந்து க்ரீன் சட்னி வச்சு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ,